தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பத்து அமைச்சர்கள் படுதோல்வியை சந்தித்துள்ளனர் சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் ஜெயக்குமார் திமுக வேட்பாளர் ஐடி மூர்த்தியிடம் சுமார் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஐடி மூர்த்திக்கு அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று பதினோரு வாக்குகளும் ஜெயக்குமாருக்கு முப்பத்தாறாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு வாக்குகளும் கிடைத்தன ஆவடி தொகுதியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் திமுக வேட்பாளர் நாசரிடம் ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்தார் நாசருக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று பதினைந்து வாக்குகளும் மாஃபா பாண்டியராஜனுக்கு ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு வாக்குகளும் கிடைத்தன சென்னை புறநகர் பகுதியான மதுரவாயல் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பெஞ்சமின் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் காரப்பாக்கம் கணபதியிடம் சுமார் முப்பத்து ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார் காரப்பாக்கம் கணபதி ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு வாக்குகளும் பெஞ்சமினுக்கு எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபத்து ஆறு வாக்குகளும் கிடைத்தன ராஜபாளையம் தொகுதியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மூன்றாயிரத்து எழுநூற்று பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோலார்பேட்டையில் அமைச்சர் கே சி வீரமணி தோல்வியை சந்தித்திருக்கிறார் ஜோலார்பேட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு திமுக வேட்பாளராக தேவராஜ் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான கே சி வீரமணி எண்பத்தி ஏழாயிரத்து நூற்று பதினெட்டு வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியை சந்தித்திருக்கிறார் தொள்ளாயிரத்து ஆறு வாக்குகள் மட்டுமே வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தேவராஜ் எண்பத்தி எட்டாயிரத்து இருபத்தி நான்கு வாக்குகள் பெற்று அங்கு வெற்றியை சூடியிருக்கிறார் ராஜபாளையம் தொகுதியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மூன்றாயிரத்து எழுநூற்று பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தங்க தோல்வியடைந்தார் தங்கபாண்டியனுக்கு எழுபத்தி இரண்டாயிரத்து முப்பத்தைந்து ஓட்டுகளும் ராஜேந்திர பாலாஜிக்கு அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளும் கிடைத்தன விழுப்புரத்தில் அமைச்சர் சி வி சண்முகம் சுமார் பதினான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ஆர் லட்சுமணனிடம் தோல்வியை சந்தித்தார் ஆர் லட்சுமணனுக்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து நூறு வாக்குகளும் சி வி சண்முகத்திற்கு எண்பத்தைந்தாயிரத்து எழுநூற்று பதிமூன்று வாக்குகளும் கிடைத்தன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைச்சர் சரோஜா தோற்று போனார் அங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட மதிவேந்தனுக்கு எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு வாக்குகளும் அமைச்சர் சரோஜாவுக்கு எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று பதினோரு வாக்குகளும் கிடைத்தன கடலூரில் அமைச்சர் எம் சி சம்பத் திமுக வேட்பாளர் ஐயப்பனிடம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஐயப்பனுக்கு எண்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று வாக்குகளும் எம் சி சம்பத்திற்கு எழுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று பனிரெண்டு வாக்குகளும் கிடைத்தன திருச்சி கிழக்கு தொகுதியில் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜிடம் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்தார் இனிகோ இருதயராஜுக்கு தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று இரண்டு வாக்குகளும் வெல்லமண்டி நடராஜனுக்கு நாற்பதாயிரத்து ஐநூற்று ஐந்து வாக்குகளும் கிடைத்தன தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைச்சர் ராஜலட்சுமி ஆயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ராஜாவிடம் தோற்று போனார் ராஜாவுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு வாக்குகள் கிடைக்க அமைச்சர் ராஜனிச்சுமிக்கு ஐம்பத்து ஆறாயிரத்து தொன்னூற்றி ஒரு வாக்குகளை கிடைத்தன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க